இரு முதல்ல வண்டியை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. பிரேக் இருக்கும், அது எங்க எங்க இருக்குன்னு தெரியுமா? ஏன் சார் இதை முதலே சொல்லப்படாதா? சொல்லிருந்தா அப்பயே தெரியாதுன்னு சொல்லிருப்பேன் நானு. புவனேஸ்வரி, என்ன பண்ணிட்டு இருக்க? போட்டுமாண்டி சைக்கிள் ஓட்டு தெரியுமா? வண்டியே உனக்கு ஓட தெரியாது, நீ எப்படி பாண்டிக்கிட்டே வண்டியில எப்படி ஓட்டுவேன்? முதல்ல வண்டி தள்ள தெரியுமா? வண்டி தள்ள தெரியும், ஆனா ஓட்டுவேன், சூப்பரா ஓட்டுவேன். அது எப்படி? அதெல்லாம் திருப்பி மனப்பாடம் பண்ணி சொல்லு, தள்ளு, அப்புறம் ஏறி உட்காந்து கால்ல தள்ளு, அப்புறம் ஆன் பண்ணு, அப்புறம் ஓட்டு. நீ சொல்றேன், ஓட்டியே முடிச்சிடு. ஆமா வா. நீ என்ன இப்படி பம்பிட்டு இருக்கற? இறங்கு நீ முதல்ல. அம்மா ஓட்டுமா? நீ முதல்ல இறங்கு, நீ ஓட்டுவியாமா. நீ உட்காரவே உட்காராத, முதல்ல அவளுக்கு என்னென்னு சொல்லி தரேன். முதல்ல ஏறியே உட்காரக்கூடாது. நான் உட்கார்ந்தது ஏன்னா வண்டி பேலன்ஸ் பண்றதுக்கு, என்னால ஸ்டாண்டு போட்டு பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு. சரியா, இப்போ இங்கதான் சாவி போடணும். சரியா, சாவி போட்டு இது ஆஃப்ல இருக்கு, இதை ஆன் பண்ணணும். சரியா, ஏய் இங்க பாரு. அதுக்கப்புறம் இது வந்து ஆன் பட்டன். முதல்ல எப்பவுமே இந்த இடது கையை இந்த பிரேக் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி வச்சு இந்த பட்டனை இப்படியே அழுத்தணும். ஆன் ஆயிடுச்சா? ஆன் ஆயிடுச்சுட்டு ஆன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பிரேக்கை மெதுவாக விடுவோம். மெதுவாக விட்டுட்டு அப்புறம் மெதுவாக இப்படி இப்படி முறுப்போம், லைட்டாக முறுக்கலாம். சரியா, அப்படி போவோம். அப்புறம் இது வந்து சரியா, இது வந்து லைட்டு. சரியா, அப்புறம் இது வந்து சைடு மிரர். இது அடிக்கடி பாத்துக்கலாம். இது என்ன உள்ள காசு வைக்கிறக்கா? அப்புறம் இதுக்கு இது காசு வைக்கிறக்கு ஆட்டிங்க. அது ஏதோ ஒரு இது இருந்தது, அது ஆயிடுச்சு. தெரியல அது என்னன்னு. அது இருந்தாதான், அது வந்து இது இண்டிகேட்டர் போடுவாங்க, லெஃப்ட் இண்டிகேட்டர் ரைட் இண்டிகேட்டர் போடுறது. லைட்டுமா இது? இதுதான்மா லைட்டு. அதுவும் இண்டிகேட்டர் போடுறதுதான். சரியா, தெரியல பாரு. இந்த சைடு மிரர் பார்த்துக்கணும், இந்த சைடு மிரர் பார்த்துக்கணும். சரியா, ஏய் இப்படியெல்லாம் தலை சீவிட்டு போனீங்கன்னா வண்டி எங்கேயா போய் இடிச்சிடும். சரியா, இப்போ புரிஞ்சுதா? அதுக்கப்புறமா நம்ம இப்படி ஆஃப் பண்ணிட்டு சைடு ஸ்டாண்டு போட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ நீ என்ன பண்றீன்னா, முதல்ல வண்டியை தள்ளி உட்காந்து முதல்ல தள்ளி பாரு. தள்ள முடியுமா? கால் வச்சு இப்படி தள்ளு, இதை இப்படி வச்சு கால் வச்சு இப்படி தள்ளு. அடிபாடுன்னு
அடி எல்லாம் படாது சரியா காலை வச்சு முதல்ல இப்படி தள்ளு நீ தள்ளம்மா நீ உன்னை நீ தானே பழகணும் வா நீ வந்து சரி ஓகே ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சது அடுத்தது செகண்ட் பெட்ரோல் இல்ல தீர்ந்து போச்சு நடந்து போய் பெட்ரோல் வாங்கிட்டு தூக்கிடு கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் சரியா ஓட்டி ஓட்டி நீ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி ஓட்டு மெதுவா முறுக்கு மெதுவா முறுக்கு மெதுவா 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 முறுக்கு மெதுவா மெதுவா முன்னாடி பாரு முன்னாடி பாரு ஓட்டு முடியலப்பா சாமி முடியல இதுல புது வண்டி வர கேக்குதாமா உனக்கு வண்டிய ஓட்ட தெரியும் எனக்கு ஆள் மட்டும் படி விட்டா போதும் நான் பாட்டு கோட்டிட்டே இருக்கேன்னு சொல்லி அக்கா அங்க போகாத நாங்கதான் விட்டோம் நீ ஏன் ஓட்டி பழகு பாக்கலாம் வெரி குட் ஓட்டு அப்படியே அப்படியே அப்படியே
சரி இப்ப பழகிடுச்சு இல்ல அப்படியே மெதுவா மெதுவா ஓட்டி பிரேக் பழகிட்டோம் அப்படியே மெதுவா 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 ஸ்பீடா கொடுத்துடக்கூடாது இறக்கத்துல எல்லாம் பார்த்து வண்டி எப்படி சொல்லிட்டு எட்டு போட்டா ஒத்துக்க மாட்டாங்க ஆத்தா சரியா இப்படி எல்லாம் எட்டு போட்டா ஒத்துக்க மாட்டாங்க காலு ஊனாம அழகா அப்படியே எட்டு போடணும் இந்த வண்டி நல்லா ஒரு வாரத்துக்கு நல்லா ஓட்டி பழகு அப்புறம் உனக்கு புது வண்டி ஓட்டலாம் நிஜமா நீ ஓட்டி நல்லா பழகிட்டீங்கன்னா உனக்கு அப்புறம் புது வண்டி கொடுத்துடலாம் சரியா எப்படியோ புவனா ஒரு வழியா ஓட்டி பழகிட்டா ஓகே